இரு நிந்தா ஸ்துதி பாடல்கள். அந்த இரண்டு திருநாள்களைப் பற்றியே கொஞ்ச நாளாக நினைப்பு இருக்கிறது. அப்படி இருப்பதில் திரும்ப திரும்ப இரண்டு பாட்டுக்களை சுற்றியே எண்ணம் சுழண்டு கொண்டிருக்கிறது. ரொம்பவும் வேடிக்கையான பாட்டுக்கள். வேடிக்கையிலேயே தத்வார்த்தமும் நிறைய இருப்பதாக அவற்றை செய்த பெரியவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள். தலை கொன்றாக சிவபரமாக ஒன்றும் விஷ்ணு பரமாக ஒன்றும் நிந்தாஸ்துதி என்று சொல்கிற வகையை சேர்ந்த பாட்டுக்கள். நிந்தை என்றால் வாயில் வந்தபடி வைகிறதில்லை. சமத்காரமாக பரிகாசம் கேலி பண்ணுகிறதுதான். சுவாமியிடம் கோபித்து கொண்டு திட்டுகிறதில்லை. நம்மோட சுவாமி என்ற சுவாதீனத்தால் பரம பிரியத்தில் அவரை கிண்டல் பண்ணுகிறதுதான். மனசுக்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் அந்த இரண்டு பாட்டுக்களை மற்றவர்களுக்கும் சொல்லலாமே என்று தோன்றித்தான் ஆரம்பித்தேன். பூர்வ பீடிக்கை ரொம்ப தூரம் இழுத்து கொண்டு போய்விட்டது. அது ஆனால் நான் விடுவதாக இல்லை. அந்த பாட்டுக்களையும் தான், உங்களையும் தான். முதலில் வைகுண்ட ஏகாதசி தானே வந்தது. இனிமேலே தானே திருவாதிரை வரப்போகிறது. அதனால் விஷ்ணுபரமான பாட்டையே முதலில் சொல்கிறேன்.